இயேசுவின் ஆடைகளை உரைகிறார்கள். அன்பே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். போலி அடையாளங்கள் இழந்த மேயினும் மேனி. ஆடை ஓர் அலங்காரம் மட்டுமல்ல, அது ஓர் அடையாளம். ஆடையை வைத்தே சிலரின் அலுவலை அடையாளப்படுத்தலாம். ஆடையை வைத்து சிலரின் அந்தஸ்தை அடையாளப்படுத்தலாம். இயேசு ஆடையை உரிக்க தன்னை அர்ப்பணிக்கின்றார். இது மேலும் ஒரு அடையாளம். இயேசு தன் அடையாளங்களை இழக்கின்றார் என்பதின் அடையாளம். போதகர் என்றார்கள், புனிதர் என்றார்கள், புதுமைகள் செய்யும் இறைவாக்கினர் என்றார்கள். ஏன்? இறைமகனற்ற விதத்தில் இயேசுவை அடையாளப்படுத்தினார்கள். இயேசு இந்த உண்மையான சத்தியத்தின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கிறிஸ்துவம் என்பது சத்தியம், கிறிஸ்துவம் என்பது உண்மை, கிறிஸ்துவம் என்பது நீதி என்பதை மறந்து கிறிஸ்துவத்தின் அடிநாதங்களை வேறெடுக்க போலி அடையாளங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மகனே, மகளே. உண்மையை போதிக்க வந்த நீ, உண்மையை ஏற்றுக்கொள்ள வந்த நீ இன்று போலி அடையாளங்களாய் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றாய். பலருடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கின்றாய், பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தவருடைய பெயரை அன்பு மகளே இல்ல அருள் சகோதரர்கள் தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிலுவையில் உயிர் விடுகின்றார். அன்பே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
Thank you.
அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு புனித வார நாட்களிலே புனித வெள்ளியை காந்தி நகர் தூய இருதய ஆலயத்தில் சிறப்பான வகையில் நடைபெற்றது. இயேசுனுடைய பாடுகளை, சிலுவை பயணம் என்று சொல்லுவோம், இயேசுனுடைய பாடுகளை தியானித்தோம். அற்புதமாக வழியில மக்கள் திரண்டிருந்த மக்களுடைய முன்னிலையில ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை தியானித்தோம். நாளைக்கு புனித சனி என்று அழைக்கப்படுகின்றது, பாஸ்கா விழா, உயிர்ப்பு விழா என்று சொல்லுவோம். இயேசு உயிர்த்தார், தன்னுடைய சாவிலிருந்து அவர் உயிர் பெற்று இந்த உலகிற்கு உயிர்த்த ஆண்டவராக அறிமுகம் செய்தார், அவர் உயிரோடு வாழ்கின்றார் என்கின்ற அற்புதமான விழாவை நாளை இரவு அது நடைபெறும். ஆகவே இயேசு இறந்தார், உயிர்த்தார், மீண்டு வருவார் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நன்றி.